ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்னி சிறகுகள். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பிளேஸுக்கு தாங்க விசிட் பண்ண போகிறோம். அந்த பிளேஸை தான் உங்களுக்கு நான் விலாக் பண்ண போகிறேன். ஸோ வந்து அந்த பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா, வெள்ளூரில் விஐடி பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சஞ்சீராவ் மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை. அந்த மலைக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். ஸோ அந்த மலை நானே போனதில்லைங்க, இதாங்க ஃபஸ்ட் டைம் போகிறேன். சார், அப்படியே நான் உங்களுக்கு அந்த மலையை வந்து விசிட் பண்ணி அங்கே என்ன இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கனும் தட்டி விடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸு, நம்ம வந்து அந்த மலைக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ வந்து அந்த மலைக்கு போய்ட்டு அங்கே ரீச் ஆனது நான் உங்களுக்கு லாக் பண்ணுறேன். போகிற வழி எல்லாமே லாக் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து எனக்கே தெரியல, சர்ப்ரைஸாக தான் இருக்குது போகிறது. ஸோ வந்து போயிட்டு ரீச் ஆனதும் உங்களுக்கு அந்த மலை எப்படி இருக்குது என்ன இருக்குன்றதை நானே சொல்கிறேன். ஸோ வாங்க. பாருங்கள், செமையாக இருக்குது. எல்லாமே வயல் வெளியாக தான் இருக்குது, சூப்பராக இருக்குங்க. சான்ஸ் இல்லை, இப்போ சில்னஸ் வந்து லைட்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த சில்னஸ் எனக்கு தெரியுது நல்லாவே இப்போது. ஸோ வந்து கிளைமேட்டும் அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக இருக்குது. ஸோ இன்னும் போக தான் இன்னும் எவ்வளோ எப்படி இருக்குது அப்படின்றது தெரியும். ஆனால் சரியான ஆஃப் ரோடிங்க சார், வண்டி வந்து சரியாக அடி வாங்குது. ஸோ வந்து நல்லாயிருக்கு பிளேசஸ், ஆனால் போகிற இடம் எல்லாமே சில்னஸாக இருக்குது. அதேமாக ஒரு கிராமத்துக்கு உள்ளது மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த மலை. ஸோ வந்து அங்கே தான் போயிட்டுருக்கோம், போய் பார்க்கலாம் நம்மளுக்கு எப்படி தான் இருக்குது அந்த மலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நம்ம ரீச் ஆகிட்டேங்க. ஸோ வந்து நடந்தும் போகலாம், இந்த பக்கமாக பைக்லேயும் போகலாம் போல இருக்குது. ஸோ வந்து நம்ம வந்து பைக்லேயே வந்து ரைட் பண்ண போகிறோம். ஸோ நடந்து போகிறது கிடையாது. ஸோ வந்து பைக்கில் போயிட்டு பைக்லேருந்து அப்படியே உங்களுக்கு எப்படி போகிறோம் அப்படின்ற வழியை காமிக்கிறோம். ஸோ நடந்து கூட நம்ம போகலாம், இன்னொரு வாட்டி வந்தாக்க நம்ம நடந்து போகலாங்க, ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம பைக்கில் வந்து போகலாம். ஸோ ரோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அல்டிமேட்டாக இருங்க, மேலே வந்து மலை மேலே போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ரோடு போட்டிருக்காங்கன்றது உண்மையாகவே செமாங்க. எவ்வளோ பெரிய லாரியே போகலாம் போல இருக்குது, அந்தளவுக்கு ரோடு சூப்பராக இருக்குது. ஸோ வந்து அதை தான் அதில் தான் போயிட்டுருக்கோம். நம்ம நடந்து போகிற வழி பார்த்து இல்லையா, அது நடந்து கூட போகலாங்க. நம்ம இன்னொரு நாள் வந்தோம் அப்படின்னாக்கா இப்போ டைம் இல்லை அப்படின்றதால நம்ம வந்து பைக்கில் போகிறோம். நம்ம நடந்து போனாக்கா இன்னுமே சூப்பராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த லொக்கேஷன் வந்து பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ இங்கேருந்து மேலே மேலே போயிட்டு நான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், வேறு லெவலுங்க. இங்கேருந்து பார்க்கும்போதே எப்படி இருக்குன்னு, மேலே போய் பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக மேலே போய் நான் காட்டுறேன். ஸோ வாங்க போகலாம். ஸோ நம்ம அந்த மலைக்கு வந்துட்டேங்க, இந்தாங்க கோவில். ஸோ வந்து கோவில் இங்கே இருக்குது பாருங்கள், அங்கே இருக்குது கோவில். ஸோ வந்து அங்கே இப்படி நடந்து போனோம், வழி இங்கே இருக்குது. ஸோ வந்து இந்த மலையோட பேர் வந்து பார்த்திங்கனாக்கா சஞ்சீவி மலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம விசிட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துக்கு. ஸோ வந்து எப்படி இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு இங்கெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கோயில் உள்ளே போகலாங்க, ஓகேங்களா? வாங்க. இது பசங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டானுங்க. ஸோ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு இங்கே முடிச்சுட்டு அப்புறம் அங்கே போய் நம்ம ஜாயின் ஆகிக்கலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வாங்க நம்ம இந்த லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் லொக்கேஷன் பார்த்தீங்களா, ஆ இதாங்க மலையோட வியூ. மலையிலேருந்து நாங்கள் இப்போ இந்த எடுத்துகிட்ருக்கேன். ஸோ வந்து லொக்கேஷன் அல்டிமேட்டாக தான் இருக்குது. ஸோ வந்து அந்த பக்கம் இன்னும் வந்து போனாக்கா அந்த பாறை மேலே போனாக்கா எப்படி இருக்குன்னு தெரியல. சரி, நம்ம வந்து அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க, இருந்தாலும் வந்து அந்த பக்கம் போயிட்டு எப்படி இருக்குன்றதை நம்ம போய் பார்க்கலாம். வாங்க காமிக்கிறேன். ரொம்ப ஒரு மாதிரி இருக்குங்க. பார்த்தீங்களா வியூ. ஸோ வந்து அந்த கல் மேலே தாங்க ஏறி நின்றுட்டுருக்கேன். ஸோ இன்னும் கூட ஏறி நிற்கலான்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து சேஃப், ஆனால் சேஃப்டி ரொம்ப முக்கியங்க. இந்த இடத்துக்கு வந்தாக்கா வந்து பார்த்துக்குங்க, அதை சேஃப்டி இல்லாமல் எதையும் பண்ணாதீங்க.
பார்த்தீங்களா வியூ எப்படி இருக்குது? மலை மேலே ஏட்டுங்க, நான் அந்த கல் மேலே ஏறி உங்களுக்கு இந்த வியூ காட்டுறேன் பாருங்கள். செம்ம வியூங்க, சூப்பராக இருக்குது, செம்ம சில்னஸாக இருக்குது. மழை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்துச்சு, அதனால் இந்த இடம் இப்போ சில்னஸாக இருக்குது. மேபி வெயில் அடித்தா கூட கண்டிப்பாக சில்னஸாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து சூப்பராக இருக்குங்க, செம்ம சில்னஸ்ஸு, சூப்பராக இருக்குங்க வியூ. இங்கேருந்து பார்த்தா அப்படியே சரியாக இருக்குது. இப்போ மழை வந்துச்சு அப்படின்னாக்கா உண்மையாகவே வேறு லெவலுங்க, வேறு லெவலில் இருக்கும். ஸோ இப்போ மழை வந்துச்சு அப்படின்னா வேறு லெவலில் உண்மையாகவே இருக்கும். இருங்க, இன்னும் அது அந்த பக்கம் ஒரு கல் இருக்குது, அந்த பக்கமாக போய் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ வாங்க பொறுமையாக போகலாம், அப்படியே அந்த கல்லாண்ட போக முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ வந்து உண்மையாக பசங்க எல்லாம் வந்து கூப்பிட்றாங்க, மலை மேலே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றானுங்க. அது அங்கே தான் இருக்கானுங்க, கூப்பிட்றானுங்க, வா கோயிலுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கண்டிப்பாக போகலாம், அங்கே போகலாம். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு மலை ஒன்று சறுக்கு மாதிரி மாதிரி இருக்குது, அங்கே போயிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க மாட்டேங்குதுங்க. ஸோ அப்படி இருங்க, மாட்டேங்குச்சு. ஸோ இது மேலே ஏறி பார்க்கலாங்க, ஏற முடியுமான்றது கொஞ்சம் சந்தேகம் தான். ஸோ இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏரி வந்துட்டுங்க, சத்தியமாக சான்ஸே இல்லை. இந்த பக்கம் பாருங்கள், நான் வந்த வழி பாருங்கள், வழி பார்த்தீங்களா? கண்டிப்பாக வழியே இல்லைங்க, சுத்தமாக வழியே கிடையாது. நான் அப்படியே அந்த பள்ளத்தை தாண்டி அப்படியே ஏறி வந்துட்டேன். வந்து வேறு லெவலில் இருக்குங்க எங்கள் பிளேஸு. அது அங்கே போய் காமிச்சல, அதை விட இது சூப்பராக இருக்குங்க. ஆனால் கொஞ்சம் சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க, இந்த இடத்துல இருந்தாக்கா கொஞ்சம் சேஃப்டி கண்டிப்பாக வந்து மஸ்ட்டு. ஸோ வந்து லொக்கேஷன் பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, வேறு லெவலுங்க, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கனாக்கா அந்த பிளேஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க, கண்டிப்பாக பிடிக்கும். பட் தனியாலாம் வராதிங்க, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோடு அப்படி வந்தீங்கனாக்கா நல்லாயிருக்கும். ஸோ சூப்பராக இருக்குது பிளேஸு. கண்டிப்பாக வந்து ஒரு கோவிலுக்கு வந்துட்டு கோவில் பார்த்த மாதிரி இருக்கும், அட் தி சேம் டைம் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் விசிட் பண்ண மாதிரி உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி பசங்க வந்து நம்மளை கூப்பிட்டே இருக்காங்க, வாடா கோயிலுக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு. மேலே மேலே எப்படி இருக்குன்னு தெரியாது நமக்கு, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அல்டிமேட்டாக இருக்குது லொக்கேஷன், வர இடமும் அல்டிமேட்டாக இருக்குது. சின்னதாங்க மலை, அப்படியே ரோடெலாம் போட்டுருக்காங்க, நடந்து வரதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து பைக்கில் யாராச்சும் வரீங்க, பைக்கு காரு எது வேணாங்க, எதில் வரீங்களோ வரலாம். அந்த அளவுக்கு ரோடு வந்து சூப்பராக இருக்குது, ரோடு வந்து சூப்பராக இருக்குது. அதே மாதிரி நடந்தும் வரலாம், நடந்து வரத்துக்கும் வந்து வழி போட்டிருக்காங்க, பட் கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேங்க. அதுதான், மற்றபடி எல்லாமே ஓகே தான். ஸோ வந்து நம்ம அப்படியே அந்த கோயில் உள்ளே போயிட்டு கோயில் எப்படி இருக்குன்றதையும் நம்ம விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு இந்த லொகேஷன்லாம் உங்களுக்கு சினிமேட்டிக் ஸ்டார்ட்ல வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க சூப்பராக இருக்குங்க வானம். அப்படியே அந்த மழை வந்துச்சு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. ஸோ வந்து மழை இப்போ விட்டுருக்கு, அல்டிமேட்டாக இருக்குங்க வானம், சூப்பராக இருக்குங்க. ஸ்கை வந்து வேறு லெவலில் இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அந்த லொக்கேஷன் சூப்பராக இருக்குங்க பாருங்கள், உங்களுக்கு அந்த ஸ்கையோட இது காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ அவ்வளோ கிளியராக, அவ்வளோ ஒரு மூடியாக, சூப்பராக இருக்குங்க ஸ்கை. ஸோ பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நான் நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம அங்கே அந்த இடத்துக்கு போகலாம். ஸோ வந்து ஏறது ஏறிட்டேன், இப்போ எப்படி இறங்க போகிறேன்னு தான் எனக்கே தெரியல. ஸோ வந்து பார்க்கலாம் வாங்க. பட் இது கொஞ்சம் சேஃப்டி இல்லைங்க, இது ஏறும் போது வந்து கண்டிப்பாக வந்து பார்த்து ஏறணும், இறங்கும் போதும் கொஞ்சம் பார்த்து இறங்கணும், அப்போ தான் வந்து நல்லது. முடிஞ்சால் ஏறுங்க, இல்லைனா வந்து அங்கே அந்த இடத்துக்கு வந்து நல்லா இருக்குது, அந்த இடம் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும், தாராளமாக அங்கே போய் நின்று பார்க்கலாம். பட் இது கொஞ்சம் ஏற முடியாத மாதிரி தான் இருக்குது, ஓகேங்களா? நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் ஏறினேன். ஸோ வந்து இப்போ இறங்குதும், நான் ரிஸ்க் எடுத்து தான் இறங்க போகிறேன்னு நான் நினைக்கிறேன். இப்போ பேசாமல் ஒரே அடியே இங்கேருந்து ஜம்ப் பண்ணிடலாமான்னு பார்க்குறேன். சரி அந்த வீர சாகசெலாம் பண்ணாமல் அப்படியே கொஞ்சம் பொறுமையாகவே இறங்கிடலாம், அதுதான் நமக்கு வந்து சேஃப்னு நான் நினைக்கிறேன், ஓகேங்களா? வாங்க. அப்பா ஒரு ஸ்பைடர்மேனாக இருந்திருந்தா இவ்வளோ நல்லா இருந்திருக்கும். ஸோ ஸ்பைடர்மேனாக இல்லை. ஸோ வந்து நம்ம அப்படியே இங்கேருந்து ஒரே ஜம்ப்புங்க, அவ்வளோதாங்க, இறங்கிட்டேங்க. செம்ம. இப்போ நான் வந்து நம்ம பசங்கக்கிட்ட வந்து அப்படியே போகலாங்க. ஸோ வந்து மேலே வந்து கோயில் போய்ட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் கோயில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள்.
சட்டெல்லாம் மாட்டுதுங்க. நம்ம இப்போ கோயில் உள்ள என்டர் ஆகிறோம். ஸோ வந்து எப்படி இருக்குது அப்படின்றத மேலே போய் பார்க்கலாம் கண்டிப்பாக. ஸோ வந்து மேலே பார்த்துட்டு உங்களுக்கு அந்த கோயிலோட வியூ உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலி இது வந்து பெருமாள் கோயில் அப்படின்னு நினைக்கிறேங்க. என்னடா கோயில் கோயிலாக சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஸோ வேலூரில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மேக்ஸிமம் வந்து கோயில் தாங்க இருக்கும். ஸோ கோயில் தான் மேக்ஸிமம் நம்ம காட்ட முடியும் வேலூரில். ஸோ வந்து வேலூரில் நான் இருக்கிற பிளேஸ் வேலூர் தாங்க. வேலூரில் வந்து மேக்ஸிமம் வந்து கோயில்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த கோயில் தான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வந்து நம்ம போக போக வந்து கொஞ்சம் லாக்டவுன்லாம் ரிலீஸ் ஆகட்டேங்க. லாக்டவுன்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நிறைய பிளேசஸ் வந்து விசிட் பண்ணி வேலூரில் காட்டுறேன். ஸோ இப்போ வந்து இந்த கோயில் மேலே போகலாம். ஸோ மேலே வந்துட்டேங்க. ஸோ வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோயில் அமைதியாக இருக்குது. ஸோ வந்து மேலே தான் இருக்கும். மேலே எவ்வளோ வியூ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சம்மல்ல. ஸோ வந்து கோயில் காட்டுற மாதிரிங்க. ஸோ இதாங்க கோவில் வந்து. ஸோ வேறு லெவலில் இருக்குங்க. வக்காரத்துக்கு கூட சூப்பராக இருக்குது. ஸோ வந்து கோவிலோட பேக் சைடுங்க அது. ஸோ ஃப்ரண்ட் சைட் நான் போகும்போது காட்டுறேன். ஸோ இங்கெங்கேயோ போது வழி. ஸோ வந்து இது எங்கே போகுதுன்றதையும் பார்க்கலாம். ஸோ ஸோ நம்ம வந்த வழிங்க அவ்வளோதாங்க, வேறு எதுவும் இல்லை. ஸோ வந்து பின்னாடி வந்தாக்கா நம்ம வந்த வழி காட்டுது, வேறு எதுவும் இல்லை. ஸோ கோயிலோட ஃப்ரண்ட் வியூங்க. ஏன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா மலை எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சா? ஆமாங்க, செம அல்டிமேட்டான லொக்கேஷனு. ஸோ இங்கே தான் உக்காந்துட்ருக்கேன். ஸோ வந்து நானும் இப்போ கிளம்ப போகிறேன். ஸோ வந்து யாராச்சும் இந்த பிளேஸ் விசிட் பண்ணிங்க, விசிட் பண்ணணும் ஆசையாக இருந்துச்சுனாக்கா இந்த பக்கம் வந்தீங்கனாக்கா விஐடி பேக் சைடில் வந்து சஞ்சீவி மலை அப்படின்னு சொல்லினா வழி கண்டிப்பாக சொல்லுவாங்க. நான் வர வழி உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ அதையும் பார்த்துட்டு நீங்கள் வரலாம். ஸோ வந்து சூப்பராக இருக்குங்க பிளேஸு. இப்போ வந்து கோவில் வந்து லாக்டவுன்ன்றதால ஓப்பன் இல்லாமல் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளில் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இங்கே வந்து 6 மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து கோயில் ஓப்பன் இருக்கும். அதுக்கு மேலேயும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு கட்டத்தில் பட் 6:00 வரைக்கும் கன்ஃபார்மாக இருக்குதுன்ற மாதிரி இப்போ நான் கேள்விப்பட்டேன். ஸோ வந்து இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் சைன் ஆஃபிங் ஃப்ரம் ராஜு, அக்னி, சிறகுகள். ஒரு நிமிஷம், யாராச்சும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி